பெரு மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்ஃபோ மீடியாவின் அன்பு வணக்கம். கடுமையான எத்தனை சட்டங்களை கொண்டு வந்தாலும் உலகம் முழுக்க தினம் தினம் கற்பிடிப்பு சம்பவங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. இந்தியாவை பொறுத்தவரை மக்கள் தொகை அடிப்படையில் கணக்கிட்டால் காங்கிரஸ் ஆளும் ராஜஸ்தான் முதல் இடத்திலும், கம்யூனிஸ்டுகள் ஆளும் கேரளா இரண்டாம் இடத்திலும், பாஜக ஆளும் உத்தரப்பிரதேசம் மூன்றாம் இடத்திலும் உள்ளது. ஆனால் எதை தின்றால் பித்தம் தெளியும், எதை வைத்து அரசியல் செய்து மக்களிடையே பாஜக மீதான மோடி மீதான வெறுப்புணர்வை ஏற்படுத்துவது என தெரியாமல் சுற்றி கொண்டிருந்த எதிர்கட்சியினருக்கு வகையாக வந்து சிக்கியிருக்கிறது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் காத்ராஸ் மாவட்டத்தில் கொல்லப்பட்ட பெண்ணின் சடலம். கடந்த பாராளுமன்ற தேர்தலின் போது உத்தரப்பிரதேசத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட்ட காங்கிரசின் இளவரசர் ராகுல் காந்தி இந்த விஷயத்தில் கொதித்தெழுந்து விட்டார். அவர் நீதி கேட்டு நெடும் பயணம் செய்த காட்சியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இன்னொரு முறை பாருங்கள். மோசடி வழக்கில் சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கும் ராபர்ட் வாத்ராவின் மனைவியும் ராகுல் காந்தியின் தங்கையுமான பிரியங்கா வாத்ரா மட்டும் சும்மா இருப்பாரா? அவரும் களத்தில் தாவி குதித்து விட்டார். காங்கிரஸ்காரர்களும் கம்யூனிஸ்டுகளும் திராவிட கட்சிகளும் கொந்தளிக்கிறார்கள். ரெட் லைட் மீடியாக்கள் பிரேக்கிங் நியூஸ்களால் ஒப்பாரி வைக்கிறார்கள். இந்த கொடூர சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளை என்கவுண்டரில் போட வேண்டும், இதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் மேற்கு வங்காளத்தில் மாட்டை கூட விட்டு வைக்காமல் ஒரு குடும்பத்தையே கொடூரமாக கொன்றார்களே மம்தா பானர்ஜியின் கட்சியினர். மகாராஷ்டிராவில் இரண்டு சாதுக்களை அடித்தே கொன்றார்களே. கேரளாவில் ஆம்புலன்ஸ் டிரைவர் கொரோனா பாதித்த பெண்ணை கற்பழித்தானே. இவ்வளவு ஏன்? தமிழகத்தில் கூட திருபுவனம் ராமலிங்கம் முதல் சிவகாசி 8 வயது சிறுமி பிரித்திகா வரை எத்தனை எத்தனை கொலைகளும் கற்பழிப்புகளும் நடந்தேறியுள்ளன. அப்போது இந்த போராளிகள் எல்லாம் எங்கே இருந்தார்கள்? ஒரு ஊடகமாவது விவாதித்திருக்குமா? எந்த அரசியல்வாதி கண்டித்தான் அல்லது கண்டித்து நடைபயணம் போனான்? உத்தரப்பிரதேசத்தில் ஒருவன் புல்தடுக்கி விழுந்தால் கூட இங்கே விவாதம் நடக்கிறது. ஏன்? காரணம் இதுதான், ஒரு நேர்மையான இந்து மத துறவி முதலமைச்சராக இருப்பதால் மட்டுமே. முக்கியமான இன்னொரு விஷயம் தெரியுமா? அலிகார் முஸ்லிம் யூனிவர்சிட்டியில் உள்ள ஜவஹர்லால் மெடிக்கல் காலேஜ் தடயவியல் டிபார்ட்மெண்ட்டில் கொடுக்கப்பட்ட ஹர்தாஸ் வழக்கில் இறந்து போன பெண்ணின் ஃபாரன்சிக் ரிப்போர்ட் என்ன சொல்கிறது தெரியுமா? இறந்து போன ஹர்தாஸ் பெண்மணியை யாரும் கற்பழிக்கவில்லை. அந்த பெண்ணிற்கு கழுத்திலும் முதுகிலும் கடுமையான காயங்கள் ஏற்பட்டுள்ளது. அந்த இடங்களில் தாக்கப்பட்டதால் தான் மரணமடைந்துள்ளார் என்று. இந்த அறிக்கையை கொடுத்த மருத்துவர் ஒரு இஸ்லாமியர் என்பதையும் நாம் இங்கே குறிப்பிட்டாக வேண்டும். ஆக ராகுலும் பிரியங்காவும் நடத்திய அத்தனை நாடகங்களும் வீணாக போய்விட்டன. இப்போது ராகுல் வின்சியும் பிரியங்கா வாத்ராவும் நம்ம ஊர் சுடலையும் தங்களது முகத்தை எங்கே கொண்டு போய் வைத்துக் கொள்வார்கள்? நன்றி.